எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த படத்தில் வந்து எல்லாருக்குமே தெரியும் த்ரிஷா அவங்களோட ரோல் தான் நான் ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். பட் சாமி ஒன்ல வந்து அவங்க பண்ண மேஜிக் கண்டிப்பாக க்ரியேட் பண்ணவே முடியாது. த்ரிஷா அண்ட் சியான் விக்ரம் சார் அவங்க காம்பினேஷன் வந்து என்கிட்ட சொல்லும்போது சார் எனக்கு பயமாக இருக்குது சார், அது எப்படி சார், பட் அது எப்படி க்ரியேட்டே பண்ண முடியாது சார் என்னால் அப்படின்னு சொன்னேன். பட் ஹரி சார் ஹேட் ஃபுல் கான்ஃபிடென்ஸ். ஒரு சின்ன ரோலாக இருந்தாலுமே ரொம்ப ஸ்ட்ராங்கான ரோல் படத்தில். அண்ட் மிளகா பொடி ஒரு பியூட்டிஃபுல் நம்பர். அண்ட் ஐ ஹவ் சீன் சாமி ஒரு 15 இயர்ஸ் பேக். நான் அவங்க படம் பார்த்து, ஐ மீன் த்ரிஷாவோட பர்ஃபார்மன்ஸ், த்ரிஷாவை பார்த்து, ஐ மீன் ஐ ஹவ் அட்மயர்ட், ஷீஸ் இன்ஸ்பயர்ட் மீ இன் சோ மெனி வேஸ். அண்ட் ஐ ஆம் டூயிங் ஹர் ரோல் அப்படின்னும் போது ஒரு செப்பரேட் ஒரு ப்ரைட் இருந்தது. ஸோ தேங்க்யூ ஹரி சார் என்னை கூப்பிட்டு. சின்ன ரோலாக இருந்தாலுமே இட்ஸ் அ வெரி ஸ்ட்ராங் ரோல். பட் ஐ ஹவ் காட் பிக் ஃபேமிலின்னு தான் சொல்லணும். சாமி ஸ்கொயரில் வந்து ஒரு பாட்டாக இருக்கிறதுல அண்ட் இந்த இந்த காஸ்ட் அண்ட் க்ரூ அண்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே ஐ வுட் லைக் டு தேங்க் தெம். அண்ட் கீர்த்தி இஸ் ஹியர். கீர்த்தி இஸ் அ பிரில்லியன்ட் ஆக்ட்ரஸ். அண்ட் கீர்த்தியோட மகாநடி பார்த்துட்டு ஐ வாஸ் லைக் என்ன இது, இது கீர்த்தியா சாவித்ரி அம்மாவா அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் வந்துச்சு. அந்த லெவலில் யூ டன் யூ மேட் ஆல் த ஆக்ட்ரஸஸ் ப்ரௌடுன்னு சொல்லலாம். யூ டன் பிரில்லியன்ட் ஜாப் கீர்த்தி. ஸோ ஐ கேன் சே நான் உங்களோட ஃபேனு கூட சொல்லலாம். அண்ட் விக்ரம் சாரோட திஸ் கோன் பி மை செகண்ட் ஃபிலிம். விவ் ஆல்ரெடி டன் த்ருவ நட்சத்திரம். ஸோ ஐ நோ விக்ரம் சார் ரீலி வெல். அவர் ஸ்பாட்டில் ஐ மீன் ஒரு 10 days நான் அங்கே ஷூட் பண்ணதுனால கொஞ்சம் நல்ல பழக்கம் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஸ்பாட்டுக்கு வரும்போது எனக்கு அந்த ஒரு புது ஃபீல் இல்லாமல் ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனாக இருந்தது. அண்ட் ஹரி சார் பற்றி நிறைய விஷயம் எல்லாருமே சொல்லிட்டாங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கமர்ஷியல் படம், பயங்கர ஃபாஸ்டான ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். ஹரி சாரோட ஒர்க் பண்ணும்போது எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த இந்த படத்தில் ஒரு. ஸோ அது மேபி நான் சக்ஸஸ் மீட்டில் ஷேர் பண்ணுற அந்த எக்ஸ்பீரியன்ஸ், பிகாஸ் நிறைய விஷயங்கள் ஹரி சார் பற்றி சொல்லிட்டாங்க. ஸோ எல்லாருக்குமே தேங்க் பண்ணுறேன். இந்த இந்த ஷிபு, ஷிபு இஸ் ஃபென்டாஸ்டிக். அவர் ப்ரொடியூசர் ஒரு ஒரு ஸ்பாட்டில் வந்து நான் பார்த்ததே கிடையாது ஷிபு சார். பட் இஸ் இஸ் அ வெரி குட் ப்ரொடியூசர். அதாவது ஆக்டர்ஸோட கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து எல்லாமே பார்த்துக்கிட்டு அந்த மாதிரி எத்தனை ப்ரொடியூசர்ஸ், ஐ மீன் ஹீஸ் ரியலி அவ்வளோ ஒரு கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிற ஒரு ப்ரொடியூசர். அண்ட் மை டிரெக்டர் ஆல்சோ. நான் ஆக்சுவலி ஒரு சின்ன விஷயம் ஷேர் பண்ணுறேன். நான் வந்து எவ்வளோ படம் பண்ணியிருக்கேன். ஐ திங்க் ஐ ஹவ் டன் 20-22 ஃபிலிம்ஸ் நான் பண்ணியிருக்கேன். நிறைய பேருக்கு என்னை கண்டுபிடிக்கவே கொஞ்சம் லைக் யூனோ, பிகாஸ் நான் படத்தில் பார்க்கும்போது வேறு மாதிரி இருப்பேன், நேரில் பார்க்கும்போது கொஞ்சம் வேறு மாதிரி இருப்பேன். பட் நான் வந்து மதுரையில் ஏர்போர்ட்டில் இருக்கும்போது லைக் இப்போ ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் சாமியோட அனௌன்ஸ்மெண்ட் மட்டும்தான் வந்தது. அந்த பேப்பர் இது மட்டும்தான் வந்தது. மேம் நீங்கள் சாமியில் இருக்கீங்களே, நீங்கள் சாமி 2 பண்ணுறீங்களே அப்படின்ற மாதிரி ஒரு ரீச் இருக்குது. ஸோ தட்ஸ் ஹவ் பிக் சாமி ஸ்கொயர் ஃபிலிம் இஸ். அண்ட் டிஎஸ்பி ஐ நோன் ஹிம் ஃப்ரம் த என் குழந்தைலேருந்தே தெரியும் அவரை. அண்ட் அவர் அவரோட மியூசிக்கில் நான் நான் டான்ஸே வந்து அவ்வளோ ஆடினதில்லை. அவரோட மியூசிக்கில் வந்து நான் அப்போவே சார் பாட்டு போட்டு கேட்கும் போதே ஓகே இந்த மொடகா பொடிய சாங் வந்து ஹிட்டு சார், அதுக்காகவே இந்த படம் வந்து கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ தேங்க்யூ டிஎஸ்பி ஃபார் கிவிங் வண்டர்ஃபுல் நம்பர். அண்ட் ஆல் த சாங்ஸ் இந்த ஃபிலிம்ஸ் ஆர் ரியலி குட். அண்ட் வெங்கடேஷ் சார், பாபா பாஸ்கர் சார், உங்களை நிறைய இடத்துல கஷ்டப்படுத்திருப்பேன். நானே டான்ஸ் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஆடுறேன். ஸோ நாங்கள் மலையில் நிறைய கொஞ்சம் அந்த மாதிரி லொக்கேஷன்ஸ்லாம் ஷூட் பண்ணோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் பாபா பாஸ்கர் சார். சில்வா சார், ஸ்டண்ட் சீக்வன்ஸ் எனக்கு ஒரு சின்ன பிட்டு கூட இல்லை. ஸோ தேங்க்யூ ஆல். என்ன சொல்கிறதுன்னு தெரியல. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.